சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் இந்த மூன்று சூராக்களும் அடிக்கடி ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்டு வருவதனால அதனது விளக்கங்களை ஒன்றாகவே பார்ப்போம் அப்படி என்று சொல்லி ஆரம்பத்தில் சொல்லி, இது சம்பந்தமாக அந்த சூராவுக்கு அறிமுகமான சில விஷயங்கள், அதாவது அந்த சூராவோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நாங்கள் ஆரம்பமாக சுருக்கமாக படித்துக் கொள்ள வேண்டும் என்றும் சில முன்னுரைகளோடு என்ன செய்தேன் நான் சொன்னேன். அதில் ஒரு அரைவாசி பகுதி, சூராக்களோடு சம்பந்தப்பட்ட சில அரைவாசி பகுதிகளை நாம் ஆரம்பத்தில் என்ன செய்தோம் பார்த்தோம். அந்த சூரா இறக்கப்பட்ட காரணம் என்ன, சிஹருக்காக அந்த சூரா இறக்கப்பட்டது என்ற அந்த அறிவிப்பு சம்பந்தமான நிலைப்பாடு என்ன, அடுத்தது இது முஅவ்விதத்தையின் முஅவ்விதாத் இந்த மாதிரி ரெண்டு வார்த்தைகள் வருது. முஅவ்விதாத் என்று சொன்னால் பாதுகாப்பு தேடக்கூடிய ஒன்று என்று அர்த்தம். அப்போ இதில் முஅவ்விதத்தானி என்றால் இரண்டு என்று அர்த்தம். முஅவ்விதாத் முஅவ்விதா என்று சொன்னால் பாதுகாப்பு தேடக்கூடிய ஒன்று, அடுத்த முஅவ்விதத்தான் என்றால் இரண்டு, முஅவ்விதாத் என்றால் மூன்று. அப்போ முஅவ்விதாத் என்ற கருத்தில் வரக்கூடியவைகள் சூரத்துல் இஹ்லாஸை உள்ளடக்குமா, ஏன்னா அது மூணாவது சூரா, இதே உள்ளடக்குமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அந்த சூராவை எடுத்துக்கொண்டால் அதில் பாதுகாப்பு சம்பந்தமான வசனங்களும் இல்லை, அல்லது அவுது என்று ஆரம்பிக்கவும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தனியாக முஅவ்விதான்னு சொன்னதாகவும் எதுவுமே இல்லை. எனவே முஅவ்விதாத் என்று வந்தால் அது குலோபி ரப்பின் நாசையும் குலோபி ரப்பில் ஃபலக்கையும் மட்டும்தான் குறிக்கும். சூரத்துல் இஹ்லாஸ் என்ன செய்யாது, அது குறிக்காது. ஆனாலும் தெளிவாக ஹதீஸில் சூரத்துல் அதாவது முஅவ்விதா தண்டு வந்து இஹ்லாஸும் அதில் வருவது போன்ற ஏதாவது அறிவிப்புகள் இருந்தால் மட்டும் அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யணும், முஅவ்விதா தண்டால் இஹ்லாஸையும் சேர்த்து குறிக்கும் என்று புரிந்து கொள்ளணும். அப்படி இல்லாமல் முஅவ்விதா தண்டு வந்தால் அது மொழி அடிப்படையில் எதை குறிக்கும், சூரத்துல் அதாவது சூரத்துல் நாசையும் சூரத்துல் ஃபலக்கை மட்டும்தான் குறிக்கும் என்றதை நாங்கள் சொன்னோம். இதுதான் கடைசியாக நாங்கள் படித்த அதாவது பகுதி கடந்த இதில். அதில் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக படிக்கிற நேரத்தில் இறக்கப்பட்ட காரணங்கள் என்று சொல்கிற நேரத்தில் சில அதாவது சில டேர்ம்ஸுகளை சில பரிபாசைன்னு சொல்லுவாங்க, அதைகளை நம்ம படித்தோம். உதாரணமாக தக்ராரு நுசூல், ஒரே வசனம் திருப்பி திருப்பி இறங்குதல். இந்த ஒரே வசனம் திருப்பி திருப்பி இறங்குதல் என்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத சொன்னால் அது இன்னொரு வசனமாக குர்ஆன் என்ன செய்யும் எழுதப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத சொல்லலை என்று சொன்னால் அது என்ன செய்யாது, திருப்பி திருப்பி எழுதப்பட மாட்டாது. ஆனால் பலமுறை என்ன செய்யும், இறங்கியிருக்கும். இதுக்கு தக்ராரு நுசூல் என்று என்ன செய்தோம் நாங்கள் பார்த்தோம். இது மாதிரியான சில பிரயோகம், உதாரணமாக நாங்கள் குர்ஆனுக்கு இறக்கப்பட்ட காரணம் என்று சொல்கிற நேரத்தில் சபபுல் நுசூல் என்று சொல்லுவோம். ஆனால் ஹதீஸ் வந்த காரணத்தை சொல்கிற நேரத்தில் சபபுல் உருத் என்று சொல்லுவோம் என்று பார்த்தோம். சபபுல் உருத் அப்படி என்று சொல்லுவோம் என்று பார்த்தோம். இந்த மாதிரி சில விஷயங்களை நாம் என்ன செய்தோம், அதாவது சம்பந்தப்பட்ட இதை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக நம்ம இவைகளை சுருக்கமாக பார்த்தோம். இப்போ இந்த வாரமும் அந்த அதாவது இந்த சூராவோடு சம்பந்தப்பட்ட தஃப்சீருக்குள்ள போகும் முன்னால சம்பந்தப்பட்ட இன்னொரு மூன்று நான்கு விஷயங்கள் என்ன செய்திருக்கின்றன, எஞ்சி இருக்கின்றன. அதை நாங்கள் என்ன செய்வோம் இந்த வாரத்தில் இந்த வாரம் பார்த்து விடுவோம். அதுக்கு பின்னால் தஃப்சீர் என்பது சுருக்கமாக என்ன செய்யலாம், மூன்று சூரத்தை கூட ஒரே நாளில் என்ன செய்யலாம் முடித்திடலாம், ஏன்னா அதோட சம்பந்தப்பட்ட எல்லாம் முடிஞ்சிடும். அடுத்தது நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும், நாம் இந்த படிக்கின்ற இந்த தஃப்சீர் என்பது அதாவது இபுனு கசீருடைய ஓடர் அடிப்படையில் தான் என்ன செய்கிறோம் நான் படிக்கிறோம். தஃப்சீர் இபுனு கசீர் எப்படி சூரத்து உல்லஹாவிலிருந்து சூரத்து அதாவது நாஸ் வரைக்கும் என்ன அமைப்பில் இருக்கிறதோ அதில் எந்த செய்தியும் இதில் என்ன செய்யாது, ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் இதில் மிஸ் ஆகாது. பலகீனங்கள் என்று அவர் ஏதாவது சுட்டி காட்டியிருந்தால் அதில் முக்கியமானது மட்டும் நான் என்ன செய்வேன் சுட்டி காட்டுவேன், மற்றபடி என்ன செய்யாது அது வந்து மிஸ் ஆகாது. அடுத்தது இபுனு கதீருடைய தஃப்சீரை நம்ம படிக்கிறனால இன்னொரு ஒரு வாய்ப்பு என்னன்னு சொன்னால், சஹீஹுல் புகாரி நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அதில் தஃப்சீர்ன்ற ஒரு பாடமை கிதாபு தஃப்சீர், சஹீஹுல் புகாரியிலேயே கிதாபு தஃப்சீர் என்று சொல்லி ஒரு பாடம் இருக்கு. எப்படி கிதாபு சலா கிதாபு தஹாரா இந்த மாதிரி இருக்குதோ அதே மாதிரி கிதாபு தஃப்சீர் அதில் என்ன செய்வார்னு சொன்னால், சஹாபாக்கள் வழியாகவோ தாபீன்கள் வழியாகவோ ஆதாரபூர்வமான தஃப்சீர்கள் வந்திருந்தால், சஹாபாக்கள் வழியாகவோ தாபீன்கள் வழியாகவோ ஆதாரபூர்வமான தஃப்சீர்கள் வந்திருந்தால் என்ன செய்யும், அதை வந்து நாங்கள் புகாரிலிருந்து என்ன செய்வார் எடுத்து நோட் பண்ணுவார், இபுனு கதீரில் புகாரிலிருந்து எடுத்து இபுனு கதீரில் என்ன செய்வார் நோட் பண்ணுவார். அப்போ நாங்கள் சூரத்துல் துஹால இருந்து நாஸ் வரைக்கும் நம்ம படித்தோம்னா சஹீஹுல் புகாரில் வந்த அந்த கிதாபு தஃப்சீரும் என்ன செஞ்சிடும் இதில் முடிஞ்சிடும். அது இபுனு கதீருடைய ஒரு ஃபாயிதாக்கள் உண்டு. இபுனு கதீரை படிக்கிற நேரத்தில் சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய தஃப்சீருடைய பாடத்தில் துஹா தொடக்கம் நாஸ் வரைக்குமான தஃப்சீரும் என்ன செய்திடும் முடிந்துவிடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த மூன்று சூராக்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்று வார நேரத்தில் அடுத்த அம்சமாக இந்த அதாவது சூராவை அப்துல்லா இப்னு மசூத் அவர்கள் இந்த சூராவை அப்துல்லா இப்னு மசூத் அவர்கள் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்ததாக ஒரு செய்தி இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது நான்காவது இடம் இது, இந்த சூரத்தோடு சம்பந்தப்பட்ட நான்காவது அம்சம் அதாவது சூரத்துல் நாஸ் சூரத்துல் ஃபலக்கை குர்ஆனில் இல்லாத இரண்டு சூராக்கள் இது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துஆவாகத்தான் என்ன செய்தது
இறக்கப்பட்டது. இது குர்ஆனாக என்ன செய்யல, இறக்கப்படவில்லை என்று அப்துல்லா இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்ததாக அல்லது மறுத்தது போன்ற சில வாசகங்களோடு புகாரி, முஸ்லீம், முஸ்னத் அஹமது இது போன்ற கிரந்தங்கள் எல்லாம் என்ன செய்து சில அறிவிப்புகள் இருக்குது. இதனால குர்ஆனிலே மாற்றங்கள் என்ன, கூட்டல் குறைத்தல் இருக்கின்றன, தஹரீஃபுகள் இருக்கின்றன சொல்லக்கூடிய ஒரு பிரிவு தான் ஷியாக்கள். அவர்கள் எதை ஆதாரம் காட்டுறாங்க, இந்த மாதிரி அஹ்லு சுன்னாவுடைய ஆதார கிரந்தங்களில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான தஹரீஃபுக்கான ஆதாரங்கள், தஹரீஃப் என்றது குர்ஆன் கூட்டி குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் என்று முதல் பிரதானமான ஆதாரமாக என்ன செய்வாங்க, இதை வைப்பாங்க. பாருங்க, அப்துல்லா இப்னு மசூதுல அவங்க சொல்றாங்க குல்லாது பிற பின்னாசும் குல்லாது பிற ஃபலக்கும் குர்ஆனில் இல்லை என்று சொல்றாங்க. அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் இது தெளிவான ஒரு ஆதாரம், குர்ஆன் என்ன செய்யப்படவில்லை, பூர்த்தி செய்யப்படவில்லை அல்லது ஒழுங்கின்மை அதிலே சஹாபாக்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு இதை ஒரு செய்தியாக என்ன செய்வார்கள், முன்வைப்பார்கள். இந்த நேரத்தில் இன்னொன்றையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும், எங்களில் அஹ்லு சுன்னா வல் ஜமாவை சேர்ந்த நிறைய பேருடைய சிந்தனையில் எப்படி இருக்கின்ற ஷியாக்களிடத்தில் இந்த மாதிரி திரிவு செய்யப்பட்ட குர்ஆன் இருக்கிறது, கூட்டி குறைக்கப்பட்ட குர்ஆன் இருக்கிறது அப்படி என்கின்ற ஒரு கருத்து பரவலாக்கம் என்ன செய்கிறது இருக்கிறது. இப்ப இந்த நம்பிக்கையில வளர்க்கப்பட்ட என்ன நடக்கும், பொதுவாக எதிரிட்ட இல்லாதோண்ட அவனது பலகீனமாக நாங்க சொல்லி வந்தா என்ன நடக்கும், அது தெளிவாகிற நேரத்தில் அவன் வெற்றி பெறுகிறான் அர்த்தம். அப்படி ஒன்று இல்ல, அந்த அவது ஒரு பொய் அப்படின்னு சொன்னா அது எதிரிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி அவன நம்பிக்கை நாங்கள் வளர்க்கிறோம். இப்ப இதனாலதான் ஈரான்ல கும் என்ற இடத்துக்கு என்ன செய்வார்கள், இந்த அதை ஹையஸ்ட் அடிக்கு போறவங்க இந்த நம்பிக்கையோட போவாங்க. ஒரு என்னமோ யூனிவர்சிட்டி கிடைச்சிக்கிறான நம்ம படிப்போம் என்று அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துல உள்ள நிறைய பேர் அங்க போவாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா குர்ஆன் என்ன செய்யும், அப்படி எந்த ஒரு என்ன இது தஹரீஃபும் இருக்காது, கூட்டி குறைத்தல் இருக்காது, புதிய சூறா இருக்காது, இது மாதிரி 114 சூறாக்கள் தான் இருக்கும், அதில் எந்த வசனமும் கூட இருக்காது, எந்த எழுத்தும் கூட இருக்காது, எந்த சொல்லும் கூட இருக்காது. டோட்டல் ஈரானுக்கு போனாலும் என்னது நீங்கள் அதை தான் காணுவீங்க. அப்போ அதோட என்ன நினைப்பாங்க, அப்போ அப்படி என்றால் இவ்வளோ நாளும் அவதூறு சொல்லி வந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு சிந்தனை என்ன செய்யும் ஏற்படும். உண்மையை சொல்ல போனால் அவர்களுடைய நம்பிக்கையில் தான் அது இருக்கிறது. எழுத்தில் என்ன செய்யலை, குர்ஆன் அவங்க கூட்டி குறைச்சலாம் செய்யலை, யாரா இந்த எந்த பிரிவினராக இருந்தாலும் கூட்டி குறைத்தலாம் என்ன செய்யவில்லை மாற்றவில்லை. ஆனால் அவங்களுடைய நம்பிக்கையில என்ன, ஷியாக்கள் நம்பிக்கையில நபித்தோழர்கள் இந்த மாதிரி குர்ஆனில் விளையாடினார்கள், குர்ஆனில் மாற்றம் செய்தார்கள், வசனங்களை கூட்டினார்கள், இதனால குர்ஆனுடைய முழுமையான பகுதி எங்கள்கிட்ட சேரவில்லை. ஃபாத்திமா ரதியுல்லாஹு அன்ஹா, அலி ரதியுல்லாஹு அன்ஹா அவங்க அலி ரதியுல்லாஹுக்கு வசியத்தாக ஆட்சி கிடைக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் செஞ்ச வசியத்து குர்ஆன் இருந்தது, அதெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க நபித்தோழர்கள் எடுத்து விட்டார்கள் என்பதெல்லாம் என்ன நம்பிக்கை அவங்களுக்கு. குர்ஆன அதுக்கேற்ப அவங்க என்ன செய்யல மாற்றவில்லை, இதை புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில் குர்ஆனில் அவர்கள் சியா கண்டிருக்கிற குர்ஆன் வேற என்றது நம்பிக்கையில தான் வேற. ஆனா பள்ளியில எல்லாம் எங்க போனாலும் எந்த குர்ஆன் இருக்கும், இதே குர்ஆன் தான் இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ஷியாக்கள் தான் இந்த உலகத்திலே குர்ஆன் போட்டி விஷயத்துல அவங்களும் பெரிய லிஸ்ட்ல என்ன செய்யறாங்க, உலக சர்வதேச ரீதியான குர்ஆன் போட்டி என்றது ஈரான் குர்ஆனை கொண்டு வைக்கிறாங்க. இல்ல, அங்கிருந்து வரக்கூடிய எல்லாருக்கும் இந்த குர்ஆனை தான் மனநம் விட்டுருக்கிறார்கள், அது மிஸ் ஆகி கூட ஒரு இடத்துல என்ன செய்யாது அவங்களோட குர்ஆன் வெளியே வந்துடாது. இது நாங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ அப்துல்லா இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்தார்கள் அப்படி என்கின்ற இந்த செய்தி இருக்குது, இதை பற்றி நாங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் அஹ்லு சுன்னாவுக்கு இடையிலேயே அவருக்கு வந்து என்னது இந்த மாதிரி அவர் வந்து அதா இந்த குர்ஆனில் இல்லை என்று சொன்னார், பிற்காலத்தில் என்ன செஞ்சிட்டாரு அவர் வந்து அது இருக்கின்றதை ஏற்றுக்கொண்டார் என்பது போன்ற ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது. இமாம் இப்னு கதீர் சொல்கிறாரு, இப்போ இந்த தஃப்சீர் இப்னு கதீர்லேயே நீங்கள் என்ன செய்யலாம், குலோபிர பின்னாஸ் குலோபிர ஃபலக் தஃப்சீருக்கீழே பார்க்கலாம். இப்னு அதாவது மசூத் ரதியல்லாஹு முதலாவது அதான் கொண்டு வருவார் அவர், இப்னு கதீர் அதாவது இப்னு மசூத் ரதியல்லாஹு அவர்கள் இதை மறுத்தார்கள் அப்படின்றதுக்குரிய ஆதாரம் எல்லாம் என்ன செய்வார் கொண்டு வருவார். இதில் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அந்த அதை தான் சொல்கிறார். ஆனால் நிறைய அறிஞர்கள் அவர் அப்படி சொல்லவில்லைன்னு மறுத்திக்கிறாங்க. இமாம் இப்னு ஹசம், இமாம் நவவி, அதுபோல இந்த மாதிரியான நிறைய அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இது பாத்தில், இது பொய்யான செய்தி, இது வந்து அவது ஒரு அப்படியெல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள், மறுத்தும் இருக்கிறார்கள். ஆனால் இப்போ இந்த இடத்துல நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், இது சம்பந்தமாக வந்த செய்திகள் உண்மைதானா, அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி மறுத்தாங்க தானா அப்படின்றது ஒரு பெரியோர் என்னது ஒரு பாரமான ஒரு செய்தியை, குல்லாது பிற பின்னாசும் குல்லாது பிற ஃபலக்கும் குர்ஆனில் இல்லை, அது ஒரு துவாவாக இறக்கப்பட்ட என்று சொல்கிறன்றது ஒரு பாரமான ஒரு செய்தி. அப்போ இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த செய்தி இந்த மறுத்தல் என்ற செய்தி பிரபல்யமாக யார் வழியாக வந்திருக்கிறது என்றால் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய புனைப்பேர் அபுல் முன்சிர், அவருடைய புனைப்பேர் அபுல் முன்சிர். இந்த உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட பிரபல்யமான நபித்தோழர்கள். குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட பிரபல்யமான நபித்தோழர்கள் யார் யார், உதாரணமாக ஜெயித் இப்னு சாபித், பிரபல்யமான நபித்தோழர் ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்தது உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் மிக பிரபல்யமானவர்கள். குர்ஆன் சம்பந்தமான நிறைய பேர் இருக்கிறாங்க, மிக பிரபல்யமானவர்கள் இவர்கள். அப்போ இந்த உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சஹீஹ் புகாரில் பாருங்கள் 4000 அதாவது 977 இலக்கம்,
4977 இந்த இலக்கத்தில் எப்படி வருதுன்னு சொன்னால், அதாவது அந்த ஜிர் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு 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 தாபின் சொல்றார். இவர் வந்து அப்துல்லா இப்னு மஸ்ஊதரையும் மாணவர். இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், கால சஅல்து உபை இப்னு காப், நான் வந்து உபை இப்னு காபிடத்திலே கேட்டேன், குல்துயா அபல் முன்சிர், அபுல் முன்சிரே, யாரது உபை இப்னு காப், உபை அபுல் முன்சிரே, இன்ன அஹாக்க இப்னு மஸ்ஊதின் யகூலு கதா வகதா, உங்களுடைய சகோதரர் இப்னு மஸ்ஊத் இப்படி இப்படி எல்லாம் சொல்றாரே அப்படின்னு வருது. இப்ப இந்த இப்படி இப்படி எல்லாம் சொல்றாருன்றது என்னன்னு வரல. இதுல வந்து சுஃபியான் என்றவர் என்ன செய்யறாரு, ஒரு அறிஞர் சுஃபியான் என்ற அறிஞர் இத இந்த அறிவிப்புல சிலத்துல விரிவாக இதான் விஷயம்னு அறிவிக்கிறாரு. சில நேரத்தில் அதை சொல்லாம இப்படி இப்படி எல்லாம் சொல்றாரு அப்படின்னு அந்த வசனத்தை தலீமன் இப்னு மஸ்ஊத் இப்னு மஸ்ஊதை கண்ணியப்படுத்துற நோக்கத்துல அப்படி இருக்கலாம், என்னென்ன மாதிரி எல்லாம் சொல்றாரு அப்படின்ற வார்த்தையோட வருது. ஃபகால உபை சஅல்து ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப உபை சொல்றார், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இதை பற்றி கேட்டிருக்கிறேன், ஃபகாலலி, அவர் எனக்கு என்ன செஞ்சாரு, எனக்கு சொன்னாரு, கீலலி ஃபகுல்து, எனக்கு ஜிப்ரீல் சொல்லுமாறு சொன்னார், நான் என்ன செஞ்சேன், இதை சொன்னேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொல்லி இருக்கிறார், ஃபனஹ்னு நகூலு கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியர்கள் இப்படி சொல்லி கொண்டிருந்தார்கள் அதே மாதிரி நாங்களும் என்ன செய்வோம், இதை சொல்லுவோம் என்றாங்க. இந்த செய்தியில என்னன்னு வரல, ஆனா இது எதை பற்றி பேசப்படுதுன்னா, குலோ பிரபின்னாசையும் குல்லாது பிரபில் ஃபலக்கையும் பற்றி பேசப்படக்கூடிய ஒரு அம்சம். இப்படி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்றாரு என்று உபை இப்னு காப் விசாரிக்கப்படுகிறது. அவர் சொல்றார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இந்த ரெண்டு சூராக்களை பத்தின கேட்கறது, ரசூல் என்ன சொன்னாங்க, எனக்கு ஜிப்ரீல் கற்று தந்தார், நான் என்ன செய்யறேன், அதே மாதிரி சொல்றேன், அதே மாதிரி நாங்களும் என்ன செய்வோம், சொல்லுவோம் என்று உபை இப்னு காப் சொன்னாங்கன்னு வருது. இதுதான் இருக்கக்கூடிய செய்திகள்லயே மிக ஆதாரபூர்வமான செய்தி, அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய இந்த குலோபிரபில் ஃபலக் சம்பந்தமான செய்தி. மற்றபடியான செய்திகள் எல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகள் அவைகளில் இருந்தாலும் சில அறிவிப்புகள் எப்படி வருது, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குல்லாது பிரப் பின்னாசையும் குல்லாது பிரப் ஃபலக்கையும் அவருக்கென்று ஒரு முசாஃபிரிக்கும் ஓதுறதுக்கு வச்சுக்கணும், ஓதிக்கிட்டு வருவாரே, அதுல இருந்து அழிப்பவராக இருந்தார், அதுல இருந்து அழிப்பவராக இருந்தார்னு ஒரு அறிவிப்பு வருது. இந்த அறிவிப்புடைய கிளைகள் விளங்கிட்டா, அழிப்பவராக இருந்தார், இதை வந்து ஏற்றுக்கொள்ளவே இயலாது. ஏன் ஏற்றுக்கொள்ளவராகிறான்னு சொன்னா, அவருக்குரிய முசாஃப் அவர் எழுதின முசாஃப், அவருக்குரிய முசாஃப் அவர் அவர் எனக்கு அதில் அழிக்கணும், பிரிண்ட் ஆயிருந்தா பரவாயில்ல, பிரிண்ட் பண்ணி அவரோட கையில கொடுத்தா அவர் என்ன செய்யலாம், அதை கிழிச்சிக்கலாம் சொன்னா, அவரே எழுதினத்துல அவர் எழுதிட்டு அழிக்கணுமா திருப்பி, அப்ப அது வந்து பிள்ளை யஹக்குஹுமா மினல் முசாஃப், அவருடைய முசாஃப்ல இருந்து அழிக்கக்கூடியவராக இருந்தார் என்றது அங்க பொருத்தமே இல்லை. இது வந்து என்னது ஒரு மிகைப்படுத்தலான ஒரு அறிவிப்பாக இருக்கலாம். அடுத்தது சில அறிவிப்புகள் வருகின்றன, அவர் வந்து எழுத விட மாட்டார், இதை குர்ஆன்ல முசாஃப்ல என்ன செய்ய மாட்டாரு, எழுத விட மாட்டார் அப்படின்னு வருது, அல்லது அவருடைய முசாஃபில் இது இருக்கவில்லை, இந்த மாதிரியான அறிவிப்புகள் வருகிறது. இந்த மாதிரியான அறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும் இதை நாங்கள் சஹி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரத்தில் உள்ள அறிவிப்புகள் தான் என்ன செய்கின்றன, வருகின்றன. எனவே இந்த அடிப்படையில் தான் இந்த வசனத்துக்கு தெளிவாக அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் அதான் பொருத்தமானதும், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை குர்ஆன் என்று ஏற்றுக்கொண்டார்கள், குர்ஆன் இல்லை என்று அவர் என்ன செய்யலை, மறுக்கலை, குர்ஆன் இல்லை என்று அவர் மறுக்கவில்லை, ஆனால் அதை முஸ்ஹப்ல எழுதக்கூடாதுன்னு என்ன செஞ்சாரு, சொன்னாரு. இந்த கருத்துல தான் அவன் இருந்தார் என்ற விளக்கம் எடுக்கிறது தான் பொருத்தமானது. அதாவது குர்ஆன் என்று அவர் என்ன செய்யவில்லை, குர்ஆன் இல்லை என்று அதை மறுக்கல, எதை குல்லாது பிரப் பின்னாசையும் குல்லாது பிரப் ஃபலக்கையும் மறுக்கல, ஆனா அந்த குர்ஆன் தொகுக்கப்பட்டு எழுதப்படுகிற நேரத்தில் இதை வந்து என்ன செய்யக்கூடாது, நீங்க முஸ்ஹஃபில் எழுதக்கூடாது என்று சொன்னார் என்றதான் பொருத்தமானது. ஏன் அது பொருத்தமானது தெரியுமா, பாருங்க இந்த செய்தியை முஸ்னத் அஹமதுல 3422 இலக்கம், 3422 இலக்கம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அப்ப இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, ஐயுல் கிராஅத்தைனி தஅதுன அவல, கேக்குறாங்க மாணவர்கள்ட்ட, இப்னு அப்பாஸ் கேக்குறாங்க, அவரும் என்னது தஃப்சீர்கள்ல பிரபல்யமான ஒரு நபித்தோடர், கிராஅத்துல வந்து அவர் வந்து ஒரு அதாவது ஒரு திறமையானவராக இருந்தால் இவங்க இடத்துக்கு செய்ய மாட்டார், வரமாட்டார், எதுல திறமையானவர், தஃப்சீர்கள் என்னது திறமையானவர். அப்ப ஐயுல் கிராஅத்தைனி தஅதுன அவல, நீங்கள் எந்த கிராஅத்தை எந்த ஓதல் முறையை முதல் ஓதல் முறையாக கருதுகிறீர்கள் என்று இப்னு அப்பாஸ் மாணவர்கள்ட்ட கேட்கிறாங்க. அப்ப காலு கிராஅத்த அப்துல்லா, நாங்க முதல் ஓதலாக, அதாவது மாற்றப்பட முன்னர், ஓதல் மாற்றப்பட்ட விஷயங்கள் இருக்கு பின்னால் வரும் இன்ஷா அல்லாஹ், ஓதல் மாற்றப்படுவதற்கு முன்னால் நீங்க எதை நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறான். ஐயுல் கிராஅத்தை தஅதுன, காலு கிராஅத்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத், நாங்க யாரு கிராத்த முதல் கிராத்தா கருதுறோம், அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய கிராத்தை தான் முதல் கிராத்தாக கருதுகிறோம். அப்ப அவர் சொல்ற காலல, அவர் ஓதுற முறைய நீங்க முதல் முறையா என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது, பல் ஹியல் ஆஹிரா, அதுதான் கடைசி முறை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதப்பட்ட முறையிலேயே எனது ஓதப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதல் அருளப்பட்ட முறையிலேயே கடைசி முறை அதுதான்.
ஏன் தெரியுமா? கான யுரதுல் குர்ஆனு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியர்களுக்கு ஃபீ குல்லி ஆம், ஒவ்வொரு வருடமும் குர்ஆன் என்ன செய்யப்படும், எடுத்து காட்டப்படும், ஓதி காட்டப்படும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம். ஃபலம்மா கானல் ஆம் உள்ளதி குபித ஃபீஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆண்டில் மரணித்தார்களோ, உரித அலைஹி மர்ரத்தை, அவருக்கு எத்தனை முறை காட்டப்பட்டுச்சு, ரெண்டு முறை ஓதி காட்டப்பட்டது. ஃபஷஹிதஹு அப்துல்லா, அந்த கடைசி முறையில் அப்துல்லா இப்னு மசூத் முழுமையாக இருந்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு, முழுமையாக என்ன செஞ்சாரு, அந்த கடைசி முறையில் இருந்தார். அப்ப ஃபஅலிம மா நுஸிஹ மின்ஹு வமா புத்தில, எது என்னென்ன வசனங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன, என்னென்ன ஓதல் முறை மாற்றப்பட்டிருக்கின்றன, என்னென்ன வந்து அதாவது என்னது தப்தீல் என்னது, இதுவும் ஒரு மாற்றம் தான், முற்படுத்தப்பட்டு பிற்படுத்தப்பட்டிருக்கின்றன, இதெல்லாம் என்னது யாருக்கு தெரியும், அப்துல்லா பின் மசூத் அலி அவனுக்கு தெரியும். அதாவது கடைசி முறை இறங்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் தர்த்திபாயிட், எதெல்லாம் அல்லாஹு தாலா உயர்த்தினானோ, ஏன்னா மானன் சஹ்மின் ஆயத்தின் அவன் நுன் சிஹா குரானில் வருது, நாங்கள் எந்த ஒரு வசனத்தை மாற்றினாலும் அல்லது மறக்க செய்தாலும் அப்படின்னு வருது. மறக்க செய்தல் என்பது ஒரு வசன அல்லாஹு தாலா இறக்கிட்டு அதை வந்து என்னது அந்த ஓதல் முறை அல்லாஹு தாலா இல்லாமலாக்குறது, அதை வந்து ஓதக்கூடாதுன்று சட்டத்தை இறக்கிறது, குர்ஆனியத்தை இல்லாமாக்குறது, அதில் குர்ஆனத்து கூறிய அதாவது குர்ஆனுடைய வசனமாக அது ஓதப்படக்கூடாது, இந்த மாதிரி என்னது நடக்கிறது. அப்போ இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் யார் சந்தித்தார் கடைசியாக, அப்துல்லா இப்னு மசூத், கடைசி தர்த்தீப் அவருக்கு தெரியும். இப்போ இந்த செய்தி எங்களுக்கு என்ன பெரிய ஒரு ஆதாரம், குல்லாபிர பின்னாசும் குல்லாபிர பில் ஃபலக்கும் குர்ஆனில் உள்ளதான்ன்றதை அப்துல்லா இப்னு மசூத் ரதியல்லாஹு வேற வழியில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர் யார்கிட்ட இருந்தார், கடைசி அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவத்துல் அஹிரால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஈக்கிறாங்க. அப்போ இப்னு மசூத் ரதியல்லாஹு இது ரெண்டையும் குர்ஆன் இல்லைன்னு மறுத்தங்கன்றது ஒரு பொய்யான செய்தியாக, இப்படி இமாம் நவ இப்னு ஹசம் போன்ற அறிஞர்கள் சொன்ன அது மாதிரி ஒரு பாத்திலான செய்தியாக தான் இது என்ன செய்யணும் நாங்கள் கருத வேண்டும். ஆனால் அப்போ மறுத்தது மாதிரியான வரக்கூடிய செய்திகள் எல்லாம் இப்போ இதில் எல்லாம் முபுகமாக தான் வருது, மூடலாக வருது, என்னென்ன விளங்கல. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை எப்படி புரிஞ்சுக்கோனா, அவர் குர்ஆனில் என்ன செஞ்சு வேணும் வேண்டாரு, எழுத வேண்டாம் என்றதை சொன்னார், அதை குர்ஆனில் எழுத வேண்டாம் அப்படி என்று சொன்னார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் எழுத வேண்டாம் என்று சொன்னார் என்பதற்கு வேணும் என்றால் நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு தௌஜி இது இன்ன காரணமாக இருக்கலாம். குர்ஆனிலேயே வந்து துஆவுடைய அமைப்பில் வரக்கூடிய ஒன்றாக இந்த ரெண்டு சூறாக இருப்பதும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனாக ஓதியது போன்று நிறைய அதை என்ன செஞ்சுக்கிறாங்க, துஆவுக்கு நிறைய என்ன செஞ்சுக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் ஓதக்குள்ள காலையில் ஓதக்குள்ள இந்த மாதிரி நிறைய பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் என்ன செய்யலாம், அது இருக்கலாம், குல் என்றதோடு ஆரம்பிக்கிறதுனால அந்த வசனங்களை அது மாதிரி இருக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு விளக்கம் தான் என்ன செய்யணும், அதுக்கு நாங்கள் சொல்ல முடியுமே தவிர, அவர் குர்ஆன் இல்லை என்று மறுத்தார் என்பது இந்த ஹதீஸோடு என்ன செய்யுது, அவர் வந்து இறுதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த இறுதி உருளாவை என்ன செய்தார்கள், சந்தித்தார்கள் என்ற அந்த செய்தியோடு அது முரண்படுகிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக வரக்கூடிய இந்த விஷயத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம், பல அறிவிப்புகள் வருகின்றன, அதில் மூடலாக வரக்கூடிய அறிவிப்புகள் எழுத வேண்டாம், எழுதக்கூடாது என்ற மாதிரிவாரான அறிவிப்புகள் வேண்டுமென்றால் என்னது அதாவது நாங்கள் விளக்கம் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்குது. மற்றபடியான அறிவிப்புகள் எல்லாம் பொருத்தமான அறிவிப்புகள் அல்ல, ஒன்றில் அறிவிப்பால் வரிசை பலகீனம், அல்லது அது வந்து என்னது அந்த மற்ற சகியான செய்திகளோடு முரண்படக்கூடிய அமைப்பில் அந்த செய்திகள் என்ன செய்கின்றன வருகின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது முதல் அம்சம். ஆனால் நீங்கள் இதில் புரிஞ்சு கொள்ள வேண்டிய அம்சம், அப்துல்லா இப்னு மசூத் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக அப்படி ஒரு விமர்சனம் என்ன செய்து வந்தது என்பதை என்ன செய்யணும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக இரண்டாவது இந்த குல்லாபிர பின்னாஸ் குல்லாபிர பில் ஃபலக்கோடு சம்பந்தப்படக்கூடிய இரண்டாவது அம்சம் என்னன்னு சொன்னால், இந்த சூரா பல இடங்களில் ஓதப்படுகிறது. ஒன்று இரவு நேரத்தில் என்ன செய்கிறது ஓதப்படுகிறது, அதனுடைய செய்தியை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் பார்த்துட்டோம், முஅவ்விதத்தான் என்ற சம்பந்தமாக செய்தி வரக்கூட நாங்கள் சம்பந்தம் பார்த்துட்டோம். அடுத்ததாக காலை மாலையில் ஓதப்படுகிறது, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் ஓதப்படுகிறது, நோய் நிவாரணங்களுக்காக ஓதப்படுகிறது. இப்படித்தானே, காலை மாலையில் ஓதப்படுகிறது, தொழுகைக்கு பின்னால் ஓதப்படுகிறது, நோய் நிவாரணங்களுக்காக ஓதப்படுகிறது. இது நாங்கள் மூன்று செய்திகள், இந்த மாதிரியான மூன்று விஷயங்களை இப்போ சுருக்கமாக என்ன செய்திருவோம், இந்த குல்லாபிர பின்னாஸ் குல்லாபிர பிலக் சம்பந்தமாக பார்த்துருவோம். முதலாவதாக தொழுகைக்கு பின்னால் ஓதுதல், தொழுகைக்கு பின்னால் ஓதுதல். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் தொழுகைக்கு பின்னால் ஒவ்வொன்றையும் குல்லாபிர பிலக் குல்லாபிர பின்னாஸ் குலுகொள்ளாது ஒரு முறையும், அதுக்கு பின்னால் என்ன செய்யணும் சுபகுக்கும் மகரிபுக்கும் பின்னால் மூன்று முறையும் ஓதணும் அப்படி என்கின்ற பலகைகளை நீங்கள் பார்த்துப்பீங்க. ஆனால் இதில் சுபகுக்கு பின்னால் மூன்று முறையும் மகரிபு தொழுகைக்கு பின்னால் மூன்று முறையும் ஓதுறதுக்கு லைவான ஹதீஸ் கூட இல்லை, புரிஞ்சுக்கணும், சஹியான ஹதீஸ்லாம் விடுங்க. மகரிபுக்கு பின்னால் மூன்று முறை, சுபகுக்கு பின்னால் மூன்று முறை சம்பந்தமாக எந்தவித மகரிப் தொழுகைக்கு பின்னால், மகரிப் தொழுகைக்கு பின்னால் மூன்று முறை, சுபகு தொழுகைக்கு பின்னால் மூன்று முறை, மற்ற டைம் எல்லாம் ஒரு முறை, இதில் மூன்று முறைன்னு வருதே இது சம்பந்தமாக லைவான ஒரு செய்தி கூட என்னது இல்லை. ஒன்றை புரிஞ்சுக்கணும், காலை மாலை என்ற சப்ஜெக்ட் வேறு,
தொழுகைக்கு பின்னால் என்ற சப்ஜெக்ட் பேர். ஏன்னா மாலை துவா என்றதை நாங்கள் அசருக்கும் ஓதலாம், மகரிபுக்கும் ஓதுற அளவுக்கு என்னது அனுமதி இருக்குது. ஆனால் மகரிபுக்கு பின்னர் தான் என்று வரக்கூடிய அமைப்பு தான் இந்த செய்தி. இப்போ இந்த சொல்லக்கூடிய மூன்று முறை என்றது. அப்போ அதனால் முதல் அம்சம், இந்த துஆவை காலையில் மூன்று முறை, சுபகில் புறவு மூன்று முறையும், மகரிப் தொழுகைக்கு மூன்று முறையும் என்ற செய்தி அதுக்கு அசிலே இல்லை. இன்னொரு அம்சம் என்னன்னு சொன்னால், இது இப்படி பரவுறதுக்கான காரணம் ஹிஸ்னுல் முஸ்லீமில் அது இடம்பெற்றிருக்கிறது. ஹிஸ்னுல் முஸ்லீமில் அது இடம்பெற்றிருக்கிற காரணம், ஆரம்ப பிரதிகளில் இது இடம்பெற்றிருந்தது. சரி, அவருக்கு அப்படி இடம்பெறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஷேக் அப்துல் அசீஸ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய திக்ர் சம்பந்தமான நூலில் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இதை கொண்டு வருகிறார். ஷேக் பின் பாஸுக்கு அந்த தவறு இடம்பெறுவதற்கான காரணம் என்னென்ன இப்போ சொல்லிடுவேன். சரியா, அந்த தவறு அப்படியே என்ன செஞ்சார் இவரால் ஃபாலோ பண்ணப்பட்டதுனால இது வந்துட்டு. இப்போ அவருக்கு சொல்லப்பட்ட உடனே அவர் புத்தகத்தை விட்டு என்ன செஞ்சினார், அதை மாற்றி அடுத்த பிரதியில் போட்டுட்டு அடுத்த பிரதியில் கவனமாக என்ன செஞ்சார், ரெடி பண்ணிட்டார். ஆனால் நம்ம தான் ஒன்று எடுத்தால் மாற மாட்டோம், அடுத்த நூற்றாண்டு வரைக்கும் என்ன செய்யும் அது இருக்கும். அதனால் இப்போ விடுறதுக்கு ரெடி இல்லை. மூன்று முறை இடத்த இல்லை என்றாங்க லெவல் எந்த அளவுக்குன்னா, இந்த ஃபிரௌண்டு உடம்பு சம்மந்தமாக ஒரு சப்ஜெக்ட், இது ஃபிரௌண்டு உடம்பா இல்லையான்றது நிரூபிக்கப்படலை என்று சொன்னதுக்கே மறுப்பு எப்படி சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு நபிமார்கள் இல்லை என்றாலும் இல்லை என்று வரண்டு, ஃபிரௌண்ட பொடியா இல்லையா என்றது அதாவது விஞ்ஞான ரீதியாக ஒன்றும் நிரூபிக்கப்படலை அப்படி என்று சொன்னதுக்காக வேண்டி நாளைக்கு குர்ஆனில் நபிமார்கள் இல்லை என்றால் என்னது இல்லை என்று. அப்போ அவங்க மக்கள் எப்படி பழகிக்கிறாங்கன்னா, இந்த 60 வருஷமாக கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்போட குர்ஆன் சம்பந்தம் என்ன செஞ்சுறாங்க, இதுதான் அப்படின்னு சம்மந்தப்படுத்திட்டாங்க. இதுக்கு 60 வருஷம் தான் என்றது கூட அவங்களுக்கு என்ன செய்யலை, அந்த படலை. நம்ம எதில் வளர்றோமோ அதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம், பழக்கப்பட்டிருப்போம். ஆக அன்புள்ள சகோதரர்கள், இதுக்கு அசலே என்னது இல்லை, அவர் கூட மாற்றிவிட்டார். ஆனால் பின்னால் உள்ளவங்க என்ன செய்யலை, நம்ம மாற்றவில்லை. இது முதல் அம்சம். இரண்டாவதாக, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதுதல் என்று சம்பந்தமாக வரக்கூடிய செய்தியை பாருங்கள். திருமதியில 2903 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, உக்குபத் இப்னு ஆமீர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால அமரனி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் உக்குபத் இப்னு ஆமீர் ரதியல்லாஹு அன்ஹு செய்தி நம்ம முஸ்லீம்லாம் பார்த்தோம். இந்த சூரத்தோடு மிகவும் சம்பந்தப்பட்டு இமாம் இப்னு கதீர் தஃப்சீரில் சொல்கிறாரு, இது வந்து கிட்டத்தட்ட உக்குபத் இப்னு ஆமீர் வழியாக முத்தவாத்திரான செய்தி. ஹதீஸ் முத்தவாத்திர இல்லை, ஏன்னா அவர் வழியாக மட்டும்தான் வருது. ஆனால் உக்குபத் இப்னு ஆமீரிடம் இருந்து எடுத்து பார்த்தோம்டா, முத்தவாத்திரான செய்தி அப்படின்னா என்ன, நிறைய அறிவிக்கப்படக்கூடிய செய்தி உக்குபத் இப்னு ஆமீர் தான் என்று அறியப்படக்கூடிய அளவில் இந்த செய்தியோடு அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, சம்பந்தப்பட்டிருக்கிறார். இப்போ இதில் எப்படி வருதுன்னு சொன்னால், ரசூல் அமரணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியவர்கள் எனக்கு ஏவினார்கள், அன் அக்ரா பில் முஅவ்விதத்தைனி ஃபீ துபுரி குல்லி ஸலாம். ஒவ்வொரு தொழுகையுடைய ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னாலும் நபி அவர்கள் எனக்கு முஅவ்விதத்தைனி குல்லது ரப்பில் ஃபலக் குல்லது ரப்பின் நாசை ஓதுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு என்ன செய்தார்கள், ஏவினார்கள் என்று சொல்லி உக்குபத் இப்னு ஆமீர் ரதியல்லாஹு சொல்றாங்க. அப்போ குல்லது ரப்பில் ஃபலக்கும் குல்லது ரப்பின் நாசும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால ஓதணும். சரி, இரண்டாவதாக, சுனன் நசாயில 1336 இலக்கத்தில் வருது, இதே உக்குபத் இப்னு ஆமீர் ரதியல்லாஹு அன்ஹு இதே அறிவிப்பது எப்படின்னா, அமரணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியவர்கள் எனக்கு ஏவினார்கள், அன் அக்ரா அல் முஅவ்விதாத்தி துப்ர குல்லி ஸலாத்தி. முஅவ்விதாத்துக்களை, அங்க முஅவ்விதத்தைன் இரண்டு முஅவ்விதாத்துக்களை, இங்க முஅவ்விதாத்துக்களை நபியர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதுமாறு ஏவினார்கள். இந்த ரெண்டும் தான் ஹசன் தரத்தில் உள்ள செய்திகள், ஹசன் தரத்தில் உள்ள செய்திகள் இந்த ரெண்டும் தான். சஹி என்று சொல்ல இயலாத ஹசன் தரத்தில் உள்ள செய்திகள். மற்றபடி குல்ஹுவல்லாஹு அதை சேர்த்து வரக்கூடிய செய்திகள் அல்லது முஅவ்விதாத்துக்குள்ள குல்ஹுவல்லாஹு அடங்கும் என்ற வாதம், இது ரெண்டுமே பிழையானது. ஒன்று, குல்ஹுவல்லாஹு அதை சேர்த்து வரக்கூடிய செய்தி, அடுத்தது என்ன, முஅவ்விதாத்துக்குள்ள குல்ஹுவல்லாஹு அதும் அடம் என்கின்ற வாதமும் ரெண்டுமே என்னது தவறானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகைக்கு பின்னால் நம்ம ஓதுறது குல்லது ரப்பில் ஃபலக் குல்லது ரப்பில் நாஸ் மட்டும். அதுக்கு காரணம் நல்லா புரிஞ்சுக்கங்க, குபத் பின் ஆமீர் வழியாக முஅவ்விதத்தைன் என்ற ஒரு அறிவிப்பும் முஅவ்விதாத் என்ற ஒரு அறிவிப்பும் வருது. இரண்டுமே அஊது என்றதோட சம்பந்தப்பட்டவைகள். அந்த முஅவ்விதாத் என்று வார நேரத்தில் குல்ஹுல்லா வஹத் என்பது உள்ளுக்கு நுழையுமா என்பது தனி ஆதாரம் என்ன செய்யணும், அதுக்கு இருக்கணும். எப்படி இரவு நேரத்தில் ஓதுறதுக்கு தனி ஆதாரம் வந்ததோ அது மாதிரி இதுக்கு என்ன செய்யணும், தனி ஆதாரம் இருக்கணும். அப்படி வரக்கூடிய எல்லா செய்திகளுமே பலகீனமானது என்றதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த அடிப்படையில் குல்ஹுல்லாஹுவதையும் சேர்த்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே பலகீனமானவைகள் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். அதிலையும் இப்போ குல்ஹுல்லாஹுவதன் சேர்த்து வரக்கூடிய ஒரு சில அறிவிப்புகள் இருக்குமே, இந்த அறிவிப்புகள் எதுலையுமே தொழுகைக்கு போறேன் வரவும் இல்லை. சப்போஸ் இப்போ சிலர் இல்லையே குல்ஹுல்லாஹுவதன் வாரம் அது சஹிதானே அப்படின்னு முன் வச்சாங்கன்னு வைங்களேன், அதில் எதுலையும் எது இல்லை, துப்ர குல்லி ஸலா தொழுகைக்கு பின்னால் வாசகம் என்னது அதில் இல்லை. அப்போ என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், இது தொழுகைக்கு பிறகு இந்த மூன்றையும் ஓதக்கூடியதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
அன்புள்ள அப்ப இரண்டு தான் ஓதணும், குலோபிரபில் ஃபல குலோபிரபின் நாஸ், சுபோவிக்கும் குலோபிர ஃபல குலோபிரபின் நாஸ் தான். எல்லாத்துக்குமே இந்த ரெண்டு ரெண்டு ஓதுறன்றது தான் பொருத்தமானது. நன்றாக இந்த இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கொள்ளணும். இது வந்து உக்குபத்து பின் ஆமிருக்கு முஅவ்விதத்தையின் முஅவ்விதாத் இந்த வாசகங்களோட தான் வருது. இதில் குழுகொல்லாதன்றது என்ன செய்யாது, வராது. குழுகொல்லாத வாசகங்களோட சில அறிவிப்புகள் வருகின்றன, பலகீனமானவைகள். அதை சகியன்னு எடுத்துக்கொண்டா கூட அதில் எது இல்லை, தொழுகைக்கு பின்னால் வாசகம் அதில் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால தான் இமாம் இப்னு ஹுசைமா தலைப்பிடுறார் எப்படி என்று சொன்னால், தனது சஹி இப்னு ஹுசைமால பாபுல் அம்ர் பிக்ராஅத்தில் முஅவ்விதத்தைன் ஃபீ துபுரி ஸலாம், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இரண்டு முஅவ்விதாக்களையும் ஓதுதல் பற்றிய பாடம் அப்படின்னு என்ன செய்யறாரு இமாம் இப்னு ஹுசைமா தலைப்பிடுகிறார். அப்படின்னு அவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு, இந்த ஹதீதை பதிவு செய்கின்ற அறிஞர்கள் அவர் ஒருவர், அவர் புரிஞ்சுக்கிறார் இதுதான் இரண்டு தான் ஓதணும். அடுத்து இமாம் இப்னு ஹிப்பான் தலைப்பிடுறாரு திக்ருல் அம்ர் பிக்ராஅத்தில் முஅவ்விதத்தைன் ஃபி அக்பிஸ் ஸலா லில் முஸல்லி, தொழுகைக்கு தொழுகையாளி என்னது அந்த ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால இந்த ரெண்டு சூரத்துக்களையும் ஓதுதல் சம்பந்தமான கட்டளை இமாம் இப்னு ஹிப்பான் இமாம் இப்னு ஹுசைமா. அப்ப இதுல நம்ம புரிஞ்சுக்கொள்றோம், காலையில் ஒவ்வொரு சுப தொழுகைக்கு பின்னாலும் அதாவது மகரிபு தொழுகைக்கு பின்னாலும் மூன்று முறை ஓதுறதுக்கு அசிலே இல்லை, அடைய தவறு எப்படி வந்தது நாங்கள் இன்ஷால்லா பின்னால் விளங்கப்படுத்துகிறேன். இரண்டாவது அம்சம், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த குல் ஹூல்லாஹுவதையும் சேர்த்து ஓதுதல் என்பதுக்கு அந்த வாதமும் பிழை, முதலாம் முஅவ்விதாத்துக்குள் அது வரும் என்ற வாதமும் பிழை. அப்படி வருவதாக இருந்தால் தனி ஆதாரம் அதுக்கு இருக்கணும், இல்லை ஹதீஸ் என்ற அடிப்படையில் எடுத்துக்கணும்னா அந்த ஹதீஸ் குல்ஹொல்லாதன் வரக்கூடிய செய்தி லைஃப் ஆனது, இல்லை அது சஹி என்று சொல்லக்கூடியவர்கள் என்ற ஒரு வாதத்தை எடுத்தனால அந்த சஹி என்று வரக்கூடிய எந்த ஹதீஸ்லையும் எது இல்லை, தொழுகைக்கு பின்னால் வாசம் இல்லை. இது இரண்டாவது அம்சம். மூன்றாவது, அதாவது காலை மாலை, காலை மாலை இருக்கிறதுல இது என்ன செய்கிறது வருகிறது, காலை மாலையில் என்ன செய்கிறாங்க இது ஓதுறாங்க, இதுவும் ஹிஸ்னுல் முஸ்லிம் என்ன செய்கிறது காலை மாலை என்ற அறிவிப்பில் வருது. இப்ப காலை மாலை சம்பந்தமா நீங்க பாருங்க, சுனன் நசாயில 5428 இலக்கத்தில் வருது, இந்த குல்லாது பிரபில் ஃபல குல்லாது பிரபின் நாஸ் குல் ஹுல்லா ஹுஹாத், இந்த மூன்றையும் காலையிலையும் ஓதனும் மாலையிலையும் ஓதனும் என்ற அறிவிப்பு நசாயில 5428 இலக்கத்தில் வருகிறது. எப்படி வருதுன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உக்குபத் இப்னு ஆமிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில், அதாவது இல்லை அப்துல்லா இப்னு ஹுபைப் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், நீங்க சொல்லுங்க குல் ஹுவல்லாஹு அஹத் வல் முஅவ்விதத்தைன், அடுத்தது இரண்டு முஅவ்விதாக்களையும் ஹீன தும்சி வ ஹீன துஸ்பிஹ், மாலையிலும் காலையிலும் நீங்கள் சொல்லுங்கள், தலாசன் யக்ஃபீக குல்லஷை, நீங்க இதை ஓதுனீங்கடா மூன்று முறை உங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் இது என்ன செய்து போதுமானது, காலையில மூணு முறையும் மாலையில மூணு முறையும் சொன்னாலும் இது போதுமானது. இந்த செய்தி தான் ஷேக் அப்துல் அசீஸ் இப்னு பாஸ் அவர்கள் சுபஹ் தொழுகைக்கு பிறகும் மகரிப் தொழுகைக்கு பிறகு என்று புரிந்து கொண்ட செய்தி விளங்கிட்டா, மகரிப் தொழுகைக்கு பிறகும் சுபஹ் தொழுகைக்கு பிறகும் என்று அவர் இடவதற்கு காரணமாக இருந்த செய்தி இதுதான். இப்ப உதாரணமாக நம்மளாம் தூங்க போறதுக்கு முந்தைய சிலர் இந்த துவா ஓதுவாங்க, எது என்ன லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி சூரத்துல் பக்ராவுடைய கடைசி இரண்டு வசனங்கள் ஓதுவாங்க சரியா, அந்த ஆமன ரசூலு அந்த அதுக்கு அடுத்த வசனம் சரியா, ஆமன ரசூல் ஓதுவாங்க. இது தூங்குறதுக்கு ஒரு துவா இல்லை, இது விளங்கிட்டா இது இரவுல ஓத வேண்டிய துவா அவ்வளவுதான், மினல் லைல் விளங்கிட்டா இரவுல ஓத வேண்டிய துவா. ஆனா எங்க கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க, அதை தூங்குறதுக்கு முன்னாலே ஒரு வளமை உண்டாக்கிட்டாங்க. அது பிரச்சனை இல்லை, இரவுக்குள்ள தானே தூக்கம் அடங்கும்டா, அது ஏன் தூக்கத்துக்கு முந்தைய இரவு அடங்குது இல்ல, எல்லாருமே என்ன செய்யறாங்கல்ல. இப்ப உதாரணமா சூரத்துல் கௌஃப் மாதிரி வெள்ளிக்கிழமை சூரத்துல் கௌஃப் ஓதுற சுன்னா சரி, அது ஹசனான ஹதீஸ். இப்ப இதை வந்து எங்கோட சம்பந்தப்படுத்திக்கிறாங்க, ஜும்மாவுக்கு முந்தி என்ன செஞ்சாச்சு சம்பந்தப்படுத்தாச்சு, அசருக்கு பிறகு கௌஃப் ஓதுறாங்க, நீங்க என்ன செய்யலாது காண இயல, அது ஓதுனா பெரும் பாவம்ன்ற மாதிரியான ஒரு அசருக்கு பிறகு எங்க ஓதுறீங்க, ஜும்மா நாளே ஓதணும், அப்ப அசருக்கு பிறகு ஜும்மா நாள் இல்லையாது, அப்ப அந்த மைண்ட் போயிருது, காலையிலயும் ஓதலாம் ஜும்மா டைம்லயும் ஓதலாம் அசர் டைம்லயும் ஓதலாம், அது ஜும்மா நாளுக்குரியது. அதே மாதிரி இது இரவுக்குரியது, மகரிப் ஆகியதுல இருந்து என்ன செய்யலாம், எனி டைம் நாங்க அதை ஓதலாம், ஒருவர் எழும்புறாரா மூணு மணிக்கு அப்பயும் என்ன செய்யலாம், அது ஓதலாம், அந்த இலை இரவோடு சம்பந்தப்பட்டதான் அது, சுப வரைக்கும் என்ன செய்யலாம் அது ஓதலாம். ஆனா இதோட சம்பந்தப்படுத்திட்டோம் தூக்கத்தோட, இதே பழக்கத்தை பிள்ளைக்கு உண்டாக்கி மனைவிக்கு உண்டாக்கி குடும்பத்துக்கு உண்டாக்கி யாரா மாறுவாங்களா, அதுலேருந்து மாற மாட்டாங்க. அப்போ உணர்த்தி கொள்ளணும், இது வந்து அதோட சம்பந்தப்பட்டதில்லை. இதே அடிப்படையில் ஒரு ஒரு அதை தவறான ஒரு விளக்கம் ஏற்பட்டது ரஹிமஹுல்லா, அதால் ஏற்பட்டதுனால தான் என்ன செஞ்சது, இது வந்து சுபவுக்கு போகிறவும் மகரிபுக்கு போகிறவும் என்ற இடத்துக்கு என்ன செஞ்சது இது போச்சு. இதுலேருந்து அவர் என்ன செஞ்சிட்டார், அதே மாதிரி புரிந்து கொண்டு விட்டார். எனவே இந்த புரிதலுக்கான காரணம் இதுதான். இரண்டாவது, இந்த செய்தி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், லைஃபான ஒரு செய்தி, இந்த செய்தி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் மூணு முறை ஒரு பிள்ளையான்னு கேட்டால் பிள்ளை இல்லை, இது சுண்ணா என்று கடைபிடிச்சிட்டு வரத சொல்றேன், இதை காலையில ஓதி சுண்ணாண்டு கடைபிடிச்சது இக்கிரையும் நம்ம துவாக்களை எனி டைம் என்ன செய்யலாம் நாங்க ஓதலாம். ஆனா இதை சுண்ணாண்டு கடைபிடிச்சிட்டு வர மூன்று முறை ஓதினா யக்வீக்க குள்ள செய், உங்களுக்கு காலையில ஓதினா எல்லா தீங்குகளும் போய்விடும், அந்த லுகர்ல ஓதினா அந்த நன்மை என்ன செய்யாது
அது கிடைக்காது. அது ஓதுற நன்மை மட்டும் தான் என்ன செய்யும், கிடைக்கும். இந்த ஃபாய்தா என்ன செய்யாது, கிடைக்காது. அப்போ இந்த செய்தி தரமானதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த செய்தியில அசீத் இப்னு அபி அசீத் அப்படின்ற ஒரு அறிவிப்பாளர் வரார். அசீத் இப்னு அபி அசீத் என்ற ஒரு அறிவிப்பாளர் வரார். இந்த இவருடைய இந்த அறிவிப்பு என்ன செய்து, இந்த அசீத் இப்னு அபி அசீத் என்பவரால் இந்த செய்தி பலகீனமாகுது. இந்த செய்தி பலகீனமாகுது. அப்ப காலை மாலை ஓதல் என்று வரக்கூடிய செய்தியில இந்த அசீத் இப்னு அபி அசீத் என்ற ஒரு வாரதுனால இந்த செய்தியை நம்ம என்ன செய்யலாது, ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே இந்த இடத்துல நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய அம்சம், முதல் விஷயம், காலை மாலை என்று வரக்கூடிய செய்திகள் ஆதாரமானதல்ல. இரண்டாவதாக, தொழுகைக்கு பின்னால இஹ்லாஸ் ஓதுற செய்தி, அதாவது அது சம்பந்தமான என்ன தெளிவான எந்த செய்தியுமே என்ன செய்யல, வரல, அந்த வாதமும் என்னது, பிழையானது. மூன்றாவதாக, இதை வந்து மூன்று முறை ஓதுதல் என்ற சம்பந்தமான செய்தி பலகீனமானது. மூன்று முறை என்று வரக்கூடியது எப்ப, இரவுல மட்டும்தான். இரவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மூன்று முறை ஓதுவார்கள் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, தெளிவாக அறிவிக்கக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்தோம், பார்த்தோம். இதை தவிர மற்றவைகள் என்ன செய்தியில பலகீனம். அப்ப நம்மளுக்கு மிஞ்சிக்கிறாமல் என்ன, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் இரண்டு முறை, அந்த அதாவது இரண்டு சூரத்துக்களை ஒரு முறை ஓதுதலும், இரவுல தூங்க போகிற நேரத்தில் இதை ஓதுதலும் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இது மூன்றாவது அம்சம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த அதாவது சூராவுடைய அதாவது சிறப்பு என்கின்ற இப்ப பகுதிக்கு நாங்கள் வருவோம். இதுதான் இன்றைய பாடத்துடைய இன்ஷா அல்லாஹ் கடைசியாக இருக்கும். இந்த சூரத்துடைய அந்த சிறப்பு என்ற பகுதிக்கு வருவோம். அதை தொடர்ந்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் தஃப்ஸீர் என்ன செய்வோம், சுருக்கமாக பார்ப்போம். இதனுடைய சிறப்பு என்ற பகுதிக்கு வந்தோம்னு சொன்னால், முதல் முதலாக நாங்கள் சூரத்துல் இஹ்லாஸ் சூரத்துல் இஹ்லாஸுக்கு வந்தோம்னு சொன்னால், சஹீஹுல் புகாரியில் 5015வது இலக்கத்தில் வருகிறது. அதாவது ரசூலுல்லாஹி அபு சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதாக, எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு தன் தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், அயா அஜீசு அஹதுக்கும் ஐயக்ரா சுலுசல் குர்ஆனி ஃபீ லைலா, ஒரே இரவிலேயே குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதுவதற்கு உங்கள ஒருத்தருக்கு முடியாதா அப்படின்னு கேட்கிறாங்க. ஐயா அஜீசு, ஒரே இரவிலேயே உங்கள ஒருவருக்கு குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதி முடிக்க முடியாதா, ஃபஷக்கதா அலிக்க அலையும், அது நபித்தோழர்களுக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனா எங்களை சில இமாம்களுக்கும் ஒரே நாள் என்னது, இரவுல ஓதி முடிச்சு அந்த ஆளுக்கு உம்ரா டிக்கெட் கிடைச்சிது, ஹஜ் டிக்கெட் கிடைச்சிது, அப்படியே நினைக்கிறாங்க. ஒரே நாள்ல ஓதி முடிச்சதுனால, ஒரே நாள்ல அவர் குர்ஆனை ஓதி முடிச்சிட்டாரு, அதனால அவருக்கு என்ன கிடைச்சிக்குது, உம்ரா டி இந்த விதத்தை செஞ்சதுனாலையும் விளங்கிட்டா, இதை செஞ்சாலும் அவங்களுக்கு உம்ராவும் ஹஜ் டிக்கெட்டும் என்ன செஞ்சது, கிடைச்சிது. அப்ப இந்த மாதிரி ஆனா சஹாபாக்கள் ஃபஷக்கதாலிக்கு அலைஹிம், சஹாபாக்களுக்கு கஷ்டமாயி, சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வந்து ஒரு நபித்தோழர் கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே என்னது குர்ஆனை ஓதுற சம்பந்தமா கேட்கிறாங்க, அப்புறம் ரசூலா ஒரு மாதத்துல ஓதுங்கிற இல்ல எனக்கு அதை விட முடியும், அதுக்கடுத்து அப்படி வந்து வந்து கடைசியில ரசூலாங்களே லிமிட் பண்றாங்க, மூணு நாளை குறை என்ன செய்யக்கூடாது, ஓதினா நீங்க விளங்க மாட்டீங்க, லாய் அஃப்கா அப்படின்றாங்க. அவ்வளவு ஆர்வமுள்ள நபித்தோழர்களை ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, கஷ்டமாகியது, வக்காலு கஷ்டமாகியது மட்டுமல்ல, நம்ம கஷ்டமாயினாலும் காட்டிக்கல மாட்டோம், நம்மளே ஓத தெரிஞ்சவன் நினைச்சுக்கிட்டு பேசாம இருந்துருவோம், நமது இயலாமே நம்ம அவசரமா காட்டிக்கல விருப்பம் இல்லை, நினைச்சு அப்படி யாராவது சும்மா நினைச்சிட்டு போனாங்கன்னா நம்ம உள்ள வாங்கிட்டு போயிருவோம், அவனா நினைச்சிட்டு போனா பிரச்சனை இல்லையே. சஹாபாக்கள் வெளிப்படையா பேசுறாங்க. இதெல்லாம் நாங்க சஹாபாக்கள விஷயத்துல இருந்து விளங்க வேண்டிய பாசிட்டிவான விஷயங்கள். ஏனென்றா நெகட்டிவா வந்தா மட்டும் தான் டக்குன்னு எடுத்துக்கொள்றோம். எதை மட்டும் தான் எடுப்போம், சஹாபாக்கள் வந்து எனது நாஃபக் ஹந்தலா ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து பாத்தீங்கன்னா, நபித்தோழர்களே அப்படித்தான் ஈமான்ல கூடி குறைஞ்ச அன்றைக்கு நம்மளுக்கு தோதுவானதுல நம்ம என்ன செஞ்சிருவோம், எடுத்துக்கோ. நபித்தோழர்களுடைய பிளஸ் ஆன விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது, அதுக்குள்ள நம்ம என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். பாருங்க, ஐயுனா யுத்தி குதாலிக்கே அரசூலா, அல்லாவின் தூதரே எங்கள யாருக்கு இது இயலும், தன்னுடைய இயலாமையை சொல்லுகின்ற பண்பு நபித்தோழர்கள்ட்ட என்ன செய்தது இருந்தது, ஐயுனா யுத்தி குதாலிக்கே அரசூல், எங்களை எவருக்கு இயலும். ஃபகால, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல் அல்லாஹுல் வாஹிது சமது சுலுசுல் குர்ஆன், அல்லாஹுல் வாஹிது சமது சுலுசுல் குர்ஆன், எதை சொல்றாங்க ரசூலாங்க, சூரத்துல் இஹ்லாஸ் என்ன ஒன்று அகீதாவை சொல்லக்கூடிய பகுதிகள் கொள்கை சம்பந்தமாக சொல்லக்கூடிய பகுதியில் மூன்றில் ஒன்று. இரண்டாவது சட்டங்களை சொல்லக்கூடிய பகுதிகள், அஹ்காமுகளை சொல்ல பகுதி மூன்றில் ஒன்று, வரலாறுகள் இவைகளை சொல்லக்கூடிய பகுதிகள் மூன்றில் ஒன்று. மொத்தமாக மூன்றில் ஒன்று அகைதா, மூன்றில் ஒன்று வரலாறு, மூன்றில் ஒன்று என்ன அதாவது அஹ்காமுகள்.
இவைகளுக்குள்ளதான் மற்ற அனைத்து கிளை அம்சங்கள் என்ன செய்யும் வரும். எதை எடுத்தாலும் இது ஒரு மெயின் டாபிக்கா என்ன செய்யும் வரும். மற்றவைகள் எல்லாம் சப்பாகத்தான் என்ன செய்யும் வரும். அப்படி என்கின்ற அடிப்படையில இதை சுலுசுல் குர்ஆன், ஏன்னா முழு அகீதாவும் இதுல என்ன செய்கிறது இருக்கிறது என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விளக்கத்தை சொல்லி இருக்கலாம் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இதுதான் விளக்கம்ன்றது அடிப்படை அல்ல. எனவே அன்புள்ள சகோதரர்களே, சூரத்துல் இஹ்லாஸை பொறுத்தவரை இதுல அர்த்தம் ஒருவர் இரவில் இருந்து குழுவலாவது ஒரு முறை, ரெண்டு முறை, மூணு முறை முழு குர்ஆன் என்ன செஞ்சாச்சு முடிச்சாச்சுன்னு அர்த்தம் அல்ல. அப்படி நிறைய பேர் என்ன செய்யறாங்க குர்ஆன ஓதின நன்மை என்ன செய்யும் அதுல கிடைக்கும் அப்படின்ற, அப்படி அல்ல. இது வந்து முழு குர்ஆனுடைய அர்த்தத்தையும் இது தரும் அப்படின்றதான் அதனது அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவதாக இந்த சூராவுடைய இன்னொரு சிறப்புகள்ல உண்டு. சஹீஹ் இப்னு ஹுசைமாவில் 537வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபித் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களில் ஒருவர் இந்த செய்தி பல மாறி வருகக்கூடிய செய்தி ஒன்றை இப்படி ஒன்று, குபா பள்ளியில இமாமாகிறார். குபா பள்ளியில என்ன செய்கிறார் இமாமாக இருக்கிறார். இந்த இமாமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் எப்ப வந்து தொழுதாலும் முதலாக என்ன செய்வார், குல்ஹுல்லாஹு அதை ஓதிட்டு தான் மத்த சூரத்துக்கு போவார். வகான குல்ல மஃப்தத்தஹ சூரத்தன் யக்ரா உலகும் பிஹா ஃபி ஸலாத்தி மிம்மா யக்ரா பி இஃப்தத்தஹ பி குல்ஹு அல்லாஹு அஹத் ஹத்தா யஃப்ருக மின்ஹா. ஏதாவது ஓதுறனா ஓதுவார், ஆனா அதுக்கு முதலாவது என்ன செய்வார் குல்ஹுல்லாஹ் அதை சொல்லி போட்டு தான் அவர் ஓதிட்டு தான் இதை ஓதுவார். இந்த மாதிரி நடந்ததுனால வகான யஸ்னா உதாலிக ஃபி குல்லி ரக்கா, எல்லா ரக்கத்துலயும் இப்படி தான் என்ன செய்தார் நடந்து கொண்டார். ஃபலம்மா அதாஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட்ட வராங்க, அக்பருஹு பில் கபர் இந்த செய்தியை சொல்றாங்க. ஃபக்கால யா ஃபுலான் மா யஹ்மிலுக அலா லுஸூமி ஹாதிஹி சூரா ஃபி குல்லி ரகா, என்ன காரணமா என்ன செய்றீங்க இப்படி நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கிறார்கள். கால இன்னி உஹிப்புஹா, நான் வந்து என்ன செய்கிறேன் இந்த சூரத்தை ஓதிக்கொள்ள விரும்புகிறேன், இந்த சூரத்தை நான் ஓத விரும்புகிறேன், இந்த சூரத்தை எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு சூராவாக இருக்கிறது அப்படின்னு அந்த மனிதர் சொல்றார். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபக்கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுப்புஹா அத்கலக்கல் ஜன்னா, நீ அந்த சூரத்தை விரும்புவதனால அந்த நேசம் உன்னை சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கும் அப்படி என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்படி என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய செயலை என்ன செய்தார்கள் அங்கீகரித்தார்கள். ஆனால் இந்த சூரத்துக்குரிய சிறப்புக்கான ஒரு ஆதாரம் இது போன்ற செய்திகள் நிறைய நபி தோழர்களோட வரலாறு நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி செய்திகளை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா இதே ஒருவர் சுண்ணாவாக ஆக்கி பள்ளி இமாம் வந்து என்ன செய்யணும் எங்களோட பள்ளியில் வளமையாக குழுவெல்லாம் தோய் தான் என்ன செய்யணும் தொழுவிக்கணும், சட்டமாக என்ன செய்யக்கூடாது இது போட்டுறக்கூடாது. இது இதற்கு பின்னால் நபித்தோழர்கள்லாம் இதை கடைபிடித்தார்கள். ஏண்டா இது வந்து ஒருவரை சொர்க்கம் நுழைவிச்சுக்குது. அப்போ நபித்தோழர்கள் அடுக்காங்களா முபாதரா என்ன இருக்கணும் இரவு தொழுகையில் எல்லாம் என்ன செய்யணும் குழுவெல்லாம் தோதி தான் தொழுவிக்கிறவங்களாயிருக்கணும், எந்த தொழுகை ஏதோ ஆகினாலும் இது செஞ்சிருப்பாங்க. ஏன்னா நபித்தோழர்கள் அதில் ஆர்வமானவர்கள். ஆனால் அப்படி எந்த அறிவிப்பையும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க காண மாட்டீங்க. அப்போ இதை எப்படி புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் ஒருவர் தானாக ஜித்திஹாத் செய்து ஒரு செயலை செஞ்ச நேரத்தில் சூங்காரெல்லாம் அங்கீகரிச்சிட்டாங்கண்டா அவருடைய செயலை அவருக்கு ரசூலாங்க என்ன செஞ்சிட்டாங்க அனுமதிச்சிட்டாங்க. இது ஒரு விரும்பி ஒருவர் செய்கிறது வேற, இதையே இபாதத்துல ஃபோமேட்டு கொண்டு வந்து இப்படி செய்கிற சுண்ணாண்டு அறிவிக்கிறது வேறு என்பதை என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி வந்தவன்ட்டு சொன்னால் நிறைய விதத்துக்களை லேசாக என்ன செய்யலாம் உருவாக்கிடலாம். அப்படி வந்தவன் சொன்னால் நிறைய இப்படி உருவாக்கிடலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது அந்த நபித்தோழருக்குரிய சிறப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அதை ஒருவர் ஓதுவதனால் அவர் அவருக்கு என்ன செய்யிட்டு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை கொடுத்துட்டான். இப்படி ஓதின எல்லாருக்குமே இந்த கூலி கிடைக்கும்ன்ற சொல்லாங்க என்ன செய்யலை சொல்லவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது சூரத்துல் இஹ்லாஸுடைய சிறப்புகளில் முக்கியமான இரண்டு சிறப்புகள். அடுத்ததாக இந்த முஅவ்விதத்தை இப்போ நான் ஏற்கனவே சொன்ன இந்த அத்தனையுமே அதனுடைய சிறப்புகள் உண்டு தான். இந்த அதாவது தொழுகைக்கு பின்னால் ஓதுறது இரவில் ஓதுறது இதெல்லாம் அதனுடைய சிறப்புகள் உண்டு. ஆனால் மிக முக்கியமான ஒரு சிறப்பு பாருங்கள் சுனன் திருமையில் 2058வது இலக்கம் 2058வது இலக்கத்தில் வருது. அபு சாயித் அல் ஹுதுரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் யத்அவ்வது மினல் ஜான்னி வ அய்னில் இன்சானி ஹத்தா நஸலத்தில் முஅவ்விதத்தான். நபி அவர்கள் கண்ணூரில் இருந்தும் ஜின்னுடைய ஜின்னிலிருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த முஅவ்விதத்தான் இறங்கும் வரைக்கும். குல்லாஹு ரப்பின் நாசும் குல்லாஹு ரப்பில் ஃபலக் இறங்கும் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடுவாங்க இது ரெண்டு இறங்கும் வரைக்கும். அப்படின்னா என்ன வேறு விஷயங்களை கொண்டு பாதுகாப்பு தேடுவார்கள். ஃபலம்மா நஸலதா இந்த இரண்டு சூரத்தும் இறங்கிய பொழுது அஹத பிஹிமா வ தரக்க மாசிவாகுமா அது ரெண்டையும் என்ன செஞ்சாங்க பிடித்து கொண்டார்கள் மற்றவைகளை என்ன செய்து விட்டார்கள் விட்டு விட்டார்கள். அப்படின்னு அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணூரில் பாதுகாப்பு தேடுறது ஜின்ன விட்டு பாதுகாப்பு தேடுறதுனாலும் எதை ஓதுவாங்க குல்லாவது பிரபில் ஃபலக் குல்லாவது பிரபின் நாஸ் இந்த இரண்டு சூறாக்களை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள் என்ற அறிவிப்பை நம்ம என்ன செய்கிறோம். அப்போ எவ்வளோ முக்கியமான அறிவிப்பு இதெல்லாம் வந்து அந்த செட்டாக போகிற அறிவிப்புகள் உண்டு. குர்ஆனுக்கு முரம்படுதின் அடிப்படையில் இது எடுக்க வேண்டிய அறிவிப்புகளில் உண்டு. ஏன் இதில் எது வருது ஐனுல் இன்சான் கண்ணூர் கண்ணூர் கண்ணீர் வந்து என்ன செஞ்சிடணும் அதை நம்ம எடுத்துடணும். கண்ணீர்னு எங்கே வந்தாலும் சரி
அதான் அந்த ஹதீஸ் லைஃபா இருக்கான ஆதாரம். அறிவிப்பாளர் பத்தி எல்லாம் யோசி, ஒரு ஹதீஸ் லைஃப் என்று சொல்றதுக்கான ஆதாரம் கண்ணீர் என்று சொல்லி செஞ்சிடணும், அதுல வந்துடணும். வந்தா அவன் ஒன்னும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, எடுக்கலாம். அப்ப இதுல உண்டு. இப்ப நம்ம இதுக்கு என்ன அறிவிப்பால் பார்க்காமலே பாருங்க, நம்ம ஹதீஸ்கள் அறிஞராயிட்டோம். இதுல ஏன் கண்ணீர்னு வந்திருக்குது? கண்ணீர் என்ற மொழி பேர் பேருனா என்ன தெரியும்? ஒரு அரவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்கிறாரு, இப்படி சம்பந்தமான ஒரு ஹதீஸ் லைஃபா சஹியாண்டு, நீங்க என்ன செய்யலாம் தெளிவா கண்ணீர் என்று சொல்லிருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிடலாம். அப்ப ஹதீஸ் லைஃப் இது கண்ணீர் என்று சொல்லி என்னது? அப்ப எவ்வளவு நான் என்னத்துக்கு சொல்ல வந்து தெரியுமா? ஹதீஸ் எந்த இடத்துக்கு போயிட்டு எவ்வளோ ஒரு 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 லேசான இடத்துக்கு இந்த ஹதீஸ் என்ன செஞ்சுட்டு இந்த தௌஹீத் உலகம் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையான சோதனையாளர் விஷயம் ஹதீஸுடைய தரம் போய்க்கக்கூடிய நிலைமை. அன்புள்ள சோ, இது அது என்னன்னா மக்கள்கிட்ட இப்போ அது ஒரு இலகுவான தரம் என்ற லெவலுக்கு என்ன செஞ்சுட்டு அது மாறிக்கொண்டு வருகிறது. இந்த ஹதீஸ் நபியோர்கள் இப்படி கண்ணீர், இன்னும் அற்புதமான ஒரு விஷயம் என்ன, இந்த ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் இந்த ஹதீஸ் தான் ஆரம்பமாக சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குல்லபி ரபின்னா குல்லபி ஃபலக்கு கொண்டு தான் பாதுகாப்பு தேடுவாங்கன்றதுக்கு இதைத்தான் என்ன செய்தார்கள், ஆதாரமாக சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்கள், இன்னும் சொல்ல போனால் இந்த ஹதீஸில் ஜுரைரி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் வரார். ஜுரைரி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர், இவர் கடைசி காலத்தில் குழப்ப நிலை காலானார். குழப்ப நிலைன்னு சொல்லக்கூட நானும் சொல்லிக்கிறேன், அதாவது குழப்ப நிலை என்ற வார்த்தை பிள்ளை, ஆனால் அப்படியே மொழிபெயர்த்துட்டாங்க. அதாவது கடைசி காலத்தில் என்னது அந்த பாதிப்பு சரியா, அதாவது அப்படி சொல்றதை விட என்னது ஆரம்ப தரம் அவட்ட என்ன செஞ்சுட்டு குறைஞ்சது, இடையில ஏற்பட்ட சில சம்பவங்களால ஆரம்ப தரம் அவட்ட என்ன செஞ்சுட்டு குறைஞ்சிட்டு, அந்த குறைஞ்சதுனால அந்த மனன குறைபாடு என்ன செய்தது அவர்கிட்ட வர ஆரம்பித்தது இஃப்திலாத். இந்த மாதிரி அதாவது நிலைமை அவருக்கு வந்ததுனால முந்தி அறிவிப்புகளை மட்டும்தான் எடுக்கணும், பிந்தி அறிவிப்புகள் எடுக்கக்கூடாது என்ற ஒரு விமர்சனம். இதுல காசிம் இப்னு மாலிக் இவருக்கு பிந்தி அறிவிச்சாரா முந்தி அறிவிச்சாரா என்றதுல ஒரு பெரிய ஒரு கருத்து முரண்பாடு இருக்கு. அதனாலதான் இந்த செய்தி சம்பந்தமான ஒரு குறிப்பை, அதாவது துக்தூர் அஷ்ரஃப் அவர்கள் இலங்கையை சேர்ந்த ஹதீஸ் கலை அறிஞர் அவர் கலாநிதி, அவர் குறிப்பாக போட்டிருந்தார் இந்த செய்தி பலகீனமானது, மௌலவி பிஜே அவர்களுடைய அந்த இதுக்கு கீழால போட்டிருந்தது பலகீனமானது, ஜுரைரி என்றவர் என்ன செய்யறாரு இதுல வருகிறார் அப்படி என்று. ஆனாலும் இதுல கருத்து முரண்பாடுகள் ஒன்று இருக்குது. இது ஹசனான அறிவிப்புக்கு கொண்டு வரலாம் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு. காரணம் ஷொய்ப் அல் அர்னாவுத் அவர்கள் கூட, அறிஞர் ஷொய்ப் அல் அர்னாவுத் அவர்கள் கூட இதை ஹசனான தரம் என்ன செஞ்சுக்கிறார் இதை சொல்லி இருக்கிறார். எப்படியோ இது ஒரு ஹசனான தரத்தில் உள்ள செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீரிலிருந்தும் ஜின்னிலிருந்தும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த சூரா இறங்குகின்ற வரைக்கும். இது இறங்கியவுடன் என்ன செஞ்சிட்டாங்க, அதை விட்டு விட்டார்கள். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை இந்த மாதிரி நோய் நிவாரணங்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்களா என்பதற்கு முஸ்லீம் புகாரிலே ஒரு ஆதாரம் வருது. புகாரி முஸ்லீம்லையும் ஒரு ஆதாரம் வருது. என்ன ஆதாரம் ரசூலாங்க அந்த கடைசி காலத்தில் சுகீனமான நேரத்தில் செஞ்சாங்க, இதைத்தான் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்குன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையால நான் அவருக்கு என்ன செஞ்சேன், ஓதி அதாவது தடவி விடுவேன். ஏன்னா பிபரக்கத் அவருடைய கையின் பரக்கத்தின் காரணமாக என்ன செய்து ஹதீஸ்ல வருது. அப்ப இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த மாதிரி மனிதனுக்கு ஊசலாட்டங்கள் அல்லது ஏதாவது தவறான சிந்தனைகள், ஏதாவது நம்மளுக்கு ஒரு அந்த இயற்கை விட்டு வெளியே போற மாதிரியான இந்த மனோபாவங்கள் வார நேரத்துல எல்லாம் இந்த சூரா எங்களுக்கு என்ன செய்யும், கை கொடுக்கக்கூடிய ஒரு சூரா. அவருடைய கருத்தும் அப்படித்தான் என்ன செய்கிறது இருக்கிறது. ரப்புல் ஆலமீனை முற்படுத்தி அவனுடைய சிவத்துக்களை முற்படுத்தி பேசக்கூடிய ஒரு சூரா என்ற அடிப்படையில். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த சூராவுடைய சிறப்புகள்ல இதுவும் ஒன்று. அடுத்தது ஜின்கள் மனிதர்களுக்கு பாதிப்பு விளைக்கலாம் என்று சொல்லக்கூடிய செய்திகள் இதுவும் உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்னிலிருந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அடுத்ததாக அபு தாவூதில் 1462 விளக்கத்தில் 1462 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, இதுவும் ஒரு இந்த குல்லபி ரபின்னாஸ் குல்லபி ஃபலக்கு சிறப்பு தரக்கூடிய செய்தி. என்ன, குந்து அகூது பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாக்கத்துஹு ஃபி ஸஃபர், நபி அவர்களுடைய பிரயாணத்தில் வந்து நான் என்ன செஞ்சேன், அவருடைய ஒட்டகத்தை அழைத்து சென்று கொண்டிருந்தேன். அதான் நான் தான் கூட்டிட்டு போயிருந்தேன். ஃபகால் அலியா உக்பா, அப்ப அவர் சொல்றார், யா உக்பா, உக்பாவே அலா உஅல்லிமுக கைர சூரத்தைனி குரியதா, நாங்க வந்து அதாவது ஓதப்பட்ட சூராக்களிலேயே சிறந்த இரண்டு சூராக்களை உங்களுக்கு சொல்லி தரவா, சிறந்த இரண்டு சூராக்களை சொல்லி தரவா. ஃபஅல்லமனி குல் ஔது பிரப்பில் ஃபலக் வ குல் ஔது பிரப்பின் நாஸ், எனவே எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல் ஔது பிரப்பில் ஃபலக்கையும் குல்லது பிரபின் நாசையும் எனக்கு படித்து தந்தார்கள். கால ஃபலம் யரணி சுரீர்த்து பிஹிமா ஜித்தன், நான் வந்து அதை அந்த ரெண்டு சூரத்தையும் வச்சு மிச்சம் சந்தோஷப்பட்ட மாதிரி ரசூலுக்கு விளங்கலை. நம்ம ஒன்று பிடிச்சி தரக்குள்ள என்ன செய்யணும், ரசூல் சலாஹம் மகிழ்ச்சியாக எடுத்துக்கணும் மாதிரி விளங்கலை. அவர் சிம்பிளாக செஞ்சுட்டார், எடுத்துக்கிட்டார் ரசூலா ரெண்டு சூரத்தை படிச்சு தராங்க. இவர்கிட்ட வந்து என்னது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் படிச்சு தந்ததுல விளங்கல, இதே விட ஒரு பெருசா ஒன்று கிடைச்சிக்கலாமே என்ன மாதிரியான ஒரு பார்வையில இருந்தது. ஃபலம் யரணி சுரீர்த்து பிஹிமா ஜித்தன், நான் நிறைய சந்தோஷப்பட்ட மாதிரி ரசூலாங்களுக்கு விளங்கல. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை ஒன்று சொல்லிக்கலை. ஃபலம்மா நஸல லி ஸலாத்தி சுபஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகைக்காக இறங்குறாங்க. ஸல்லா பிஹிமா ஸலாத்த சுபஹி லின்நாஸ், தொழுகையில் அந்த ரெண்டையும் கொண்டு தொழுவிக்கிறாங்க. சொல்லுவாங்க தொழுகையில் குல்லது பிரபில் ஃபலக்கையும் ஊதுறாங்க, குல்லது பிரபின் நாசையும் ஊதுறாங்க.
இன்னைக்கு அதை சப்போஸ் ஒரு இமாம் மோதினான்னு வைங்களேன், தூக்கத்துக்காக என்ன செஞ்சுட்டாரு, அவசரத்தில் ஓயிட்டு போயிட்டான்ருவாங்க, விளங்கிட்டா. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறான், குல்லத் பிரபில் ஃபலக் குல்லத் பிரபின் நாஸ் என்ற சுன்னாவுக்கு ஒரே தொடர்ந்து இதே தான் ஓயிட்டு வராருன்னா அது வேறு விஷயம். குல்லோபிரபின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன செய்கிறாங்க, ஓதுகிறார்கள். ஃபலம்மா ஃபரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின ஸலாத்தி இல்தஃபத இலைய, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்து முடிச்சோடனே என்னை தான் பார்த்தான். ஏ படிச்சு கொடுத்தது குல்லோபிரபின் யாருக்கு, அவருக்கு. அவன் முதலாக நேரம் என்ன செய்கிறாங்க, உக்குபாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. ஏ உக்குபா கைஃபர் ஐத்தேன்னு கேட்டாங்க, எப்படி இருந்ததுன்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்ததுன்னு கேட்குறாங்க. இந்த அறிவிப்பு இதோட முடியுது. அபூதாவதில் இன்னும் சில அறிவிப்புகளை வருது, நீங்கள் இந்த இடத்தை வேற எந்த வழியாலும் அடைய மாட்டீர்கள் இந்த ரெண்டு சூறாவிலேயே தவிர அப்படின்றார். இந்த ரெண்டு சூறாவுடைய மகிமையை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, வேற முறையில் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லத் பிரபில் ஃபலக்குக்கும் குல்லத் பிரபின் நாஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறாங்க. அப்போ ஒன்றை புரிஞ்சுங்க, நம்ம தேடக்கூடிய அறிவில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம இருப்போம், ஆனால் அதில் முக்கியத்துவம் என்னது அதில் இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்வோம். நாங்களாக தீர்மானிக்கிறதா முக்கியமான அறிவுன்ற அர்த்தம் இல்லை. நம்ம தேடாத அறிவில் ஒரு முக்கியத்துவம் இருக்கு, நம்ம தேடுற அறிவில் முக்கியத்துவம் என்ன செய்யாது, இருக்காமலும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது உக்பத் இப்னு ஆமீர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ஒரு சிறந்த ஒரு தகவல், சிறந்த ஒரு அறிவு என்பதை இந்த இடத்துல நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்போ நம்ம படித்த இந்த சிறப்புகளில், அதாவது சூரத்துல் இஹ்லாஸுக்குரிய இரண்டு சிறப்புகளை பார்த்தோம், அடுத்ததாக அதாவது சூரா முஅவ்விதத்தை குலபிரபின் நாஸ் குலபிரபில் ஃபலக்குரிய இரண்டு சிறப்புகளை நாங்கள் பார்த்தோம். அதோட மற்றவைகளும் சிறப்புகளை நம்ம சேர்க்கலாம். தொழுகையில் ரசூல் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் இந்த இரண்டையும் ஓதுறது, அதுபோல இரவு நேரத்தில் நம்ம தூங்குகிற நேரத்தில் என்னது ஓதுகிறது, அடுத்தது நம்ம சுகயினங்கள் பலகீனங்கள் ஏற்படுகிற நேரத்தில் இந்த சூறாக்களை ஓதுதல், இவைகள் அனைத்தும் இந்த சிறப்பிலே உள்ளடங்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு ஞாபகப்படுத்தலுக்காக ஒரு மீட்டலுக்காக குல்ஹுவல்லாஹு அஹத் வந்து அவருடைய ரெண்டு சிறப்பு சொன்னேன். ஒரு சிறப்பு ஞாபகம் உள்ளதோ டக்குனு இஸ்திஹாரா எடுங்க. மூன்றில் ஒரு பகுதி குல்லது, இரண்டாவது அந்த நபித்தோழர் ஒருவர் தொடர்ந்து என்ன செஞ்சார், ஓதினார். இரண்டாவது குலோபிரபின் நாஸ் குலோபிரபில் ஃபலக்குக்குரிய இரண்டு சிறப்புகள், கண்ணீர் ஜின்லேருந்து அது பாதுகாப்பு தேடுறதுக்கு ஓடுறது, வேற ஓதுறது. அதாவது ரசூல் அங்கே யாருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, ஏன்னா நாங்கள் இதை சுருக்கு நாங்களாக சுருக்கி வழங்கிட்டோம்ங்களே, இந்த ரெண்டும் சிறந்த சூறாக்கள் அப்படின்னு வழங்கிட்டோம்னா ஹதீஸா மாறுற நாளைக்கு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு சூறாக்களையும் சிறந்த சூறாக்கள்னு சொன்னார்கள் ஆயிரும். அப்படி இல்லை, உக்குபத் இப்னு ஆமீருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கற்றுக் கொடுத்தார்கள். இது ஒரு தவறு, நம்ம நம்ம அதாவது எங்கட மைண்டில் போடுற மெத்தடில் இது ஒரு தவறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொல்லப்பட்டு யார் பதில் சொல்லவில்லையோ அவர் நாசம் அடையட்டும். ஒரு சகோதரர் கேள்வி கேட்கிறாரு, அப்போ நபி என்று சொன்னால் சலவா சொல்லணும் கேட்டார். நபி என்று சொன்னால் சலவா சொல்லணும், ரசூலோட பேரா இல்லை, அவர் கொஞ்சம் யோசிக்கிறார், அப்படி ரசூலாங்களோட பேர் இல்லை. இப்போ என்ன செய்யும், நம்ம இப்படி நாங்களே குழப்பத்துக்குள்ள ஆயிரும் அதானே. அப்போ என்ன செய்யணும் யோசிக்க வேண்டி வரும். ஹதீஸ்ல எப்படி வருது தெரியுமா, மண் துக்கிருத்தோம் இந்த ஹூ பலம் யுசல்லி அலை, நான் ஒரு இடத்தில் ஞாபகப்படுத்தப்பட்டு யார் சலவா சொல்லவில்லையோ. இப்படியே சொன்னால் அந்த கேள்வியே செஞ்சிருக்காது வந்திருக்க, நான் ஒரு வருடத்தில் ஞாபகப்படுத்தப்பட்டேன்டா, ரசூல் என்று சொன்னாலும் சரி நபி என்று சொன்னாலும் சரி முகமது சொன்னாலும் சரி எனது பேர் சொல்லப்பட்டு ஒரு செலவா சொல்லவில்லையோன்னா என்ன செஞ்சிடும், வேற மாதிரி ஆயிரும். அதனால நாங்கள் எங்களை சிந்தனைக்குள்ள போடுறதுல எனது சரியாக போட்டுங்கள. உக்குபத் இப்னு ஆமீர் ரதியல்லாஹு அன்ஹு அதாவது உக்குபாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டையும் கற்றுக் கொடுத்தார். உக்குபான்ற பேர் ஞாபகம் இல்லை எங்களுக்கு, ஒரு டைம்ல எப்படி வரும், ஒரு நபித்தோழருக்கு ரசூல் அங்கே செஞ்சுக்கிறாங்க இந்த ரெண்டு சூரத்தையும் கற்றுக் கொடுத்துக்கிறாங்க, அவரோட சிறப்புன்னு சொல்லிக்கிறாங்க, முழுமையாக ஞாபகம் இல்லைன்றாவது என்ன செய்யலாம் சொல்லலாம், இந்த அளவுக்கு அது என்ன செய்யும் அது நிற்கும். இது ஒரு சிறப்பு. அது அல்லாமல் இந்த சூறாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு மூன்று தகவல் சொல்லுங்க, இந்த மூன்றோட சம்பந்தப்பட்ட ஒரு மூன்று தகவல் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா, இது சம்மந்தப்படாது நான் இப்போ சொன்னதில், இந்த டோட்டல் கிளாஸ்ல சொன்னது இன்றைக்கு போன வாரம் சொன்னது எல்லாம் சேர்த்து ஒரு மூன்று தகவல், ஒவ்வொரு தகவலா இல்லை இல்லை ஒன்று சொன்னால் போதும் வரா, ஒரு மூன்று தகவல் இதுக்குள்ளேருந்து வரணும். தொழுகைக்கு பின்னால நாங்கள் வந்து என்னது இதை அதாவது குல்ஹுவல்லாஹு அஹத் என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது. அடுத்தது சுபஹுக்கு பின்னாலும் பின்னாலும் மூன்று தடவை என்ன செய்யக்கூடாது, ஓதுற சம்பந்தமான செய்தி பலகீனமானது ரைட்டு இல்ல செய்தியே இல்ல. ரெண்டாவது சூரத்துல் இஹ்லாஸ் சூரா முஅவ்விதத்தை ரெண்டையும், இஹ்லாஸ் மட்டுமல்ல இஹ்லாஸும் குலோபிர ஃபலக்கும் குலோபிர விநாசும் இது இந்த மூன்றையும் என்ன செய்யணும், மூன்று முறை நாங்கள் ஓத வேண்டும். சரி, இது ரெண்டு தகவல். கையில ஊதிட்டு ஓதணும், ஓதிட்டு ஓதக்கூடாதுன்னு போன வாரம் என்ன செஞ்சோம் நாங்கள் அது பார்த்தோம். இரண்டாவது மூன்றாவது
ஆனா இது இந்த அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கும் அடுத்தது என்ன சூரத்து பக்ராவுடைய கடைசி ரெண்டு வசனத்துக்கு தானே அது பாரு இதுக்கு சொன்னான் நான் இதுக்கு சொல்லி இருந்தால் அது தவறு. இரண்டு அதாவது இரண்டு சப்ஜெக்ட் கண்டு வருது இல்ல ரெக்கார்டிங் இல்ல அதுல ரெக்கார்டிங் இல்ல அன்றைக்கு நாங்கள் எங்களை முன்னாடி உள்ளது. ஆனா அப்படி அப்படி சொல்லியிருந்தா தவறு. சரி அப்படி சொல்லியிருந்தா தவறு. நான் இதுக்கு சொல்லுவேன். ஏன்னா நீங்க சொல்லோக்களே எனக்கு ஞாபகம் வருது, நான் சொல்லி இருக்கலாம்ன்ற ஒரு ஞாபகம் என்ன செய்யுது எனக்கு அது வருது. சரியா நான் சொல்லி இருக்கலாம், அப்படி சொல்லி இருந்தா அது தவறானது. நான் இந்த இது சப்ஜெக்ட் வர்றது எதுக்கு தெரியுமா, அந்த சூரத்துல் பக்ராவுடைய கடைசி ரெண்டு வசனத்துக்கும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கும் வழங்கிட்டா மற்றவைகளுக்கு என்ன செய்யலை அது வரல. அப்போ நான் சொல்லியிருந்தா தவறு. ஏன்னா எனக்கு சொன்ன மாதிரி ஞாபகம் கொஞ்சம் கூடத்தான் நீங்கள் சொன்னதில்ல. அல்லாஹ் வாலம் ரெக்கார்டிங் அண்டை அந்த வகுப்பில் இருக்கல அன்றைக்கு. ஆனால் அதை நான் சொல்லி வாய்ப்பு இருக்கேன். நான் அது அப்படி இப்படி சொல்லியிருந்தா தவறு. இது இந்த ரெண்டு வரைக்கும் தான் வரக்கூடியது. அதாவது வானத்தில் இதுவரைக்கும் இறங்காத ஒரு மலக்கு, திறக்கப்படாத ஒரு கதவு, திறக்கப்பட்ட ஒரு மலைக்கு என்ன செஞ்சார், இறங்கி இந்த சூரத்துக்களை எடுத்து கொண்டு வந்தார் அப்படின்றது. அடுத்ததாக எக்ஸ்ட்ரா ஒரு தகவல், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது மறுத்ததாக நம்ம வருது. இதில் நான் சொல்ல வேண்டிய சரியான விளக்கம் என்ன, அதாவது அவர் முதல்ல சொல்ல வேண்டாம், அவர் குர்ஆன் என்றதை மறுக்கல. குல்லாபிர பலக்கும் அதாவது குல்லாபிர நாசும் குர்ஆன் என்றதை அவர் மறுக்கல. ஆனா எழுதுறதுல அவர் என்ன செஞ்சாரு, அது துஆவுடைய அமைப்பில் வருவதனால அதில் எழுதவானான்னு சொல்லி இருக்கிறார் என்றதுதான் அந்த விளக்கத்துக்கு பொருத்தமானது. ஏன்னா மற்றபடி வரக்கூடியதெல்லாம் அவரே எழுதினத்தில் அவரே அழிச்சார் என்றது என்னது, அவரோட குர்ஆன் அவரே என்னது அழிக்கணும், அவரே எழுதாம இந்த முடிஞ்சது. அப்ப இது ஒரு அடுத்த இரண்டாவது வலுவான ஆதாரம் என்ன, கடைசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து மீட்டிருக்கின்ற கடைசி சந்திப்பில் அவர் என்ன செஞ்சார், அவர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்பது பெரிய இது. யார் சொல்றார், இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்றது. சரி, தொழுகைக்கு பின்னால இந்த இரண்டையும் அதாவது குல்லோபிரபில் ஃபல குல்லோபிரபி நாசம் ஓத வேண்டும் என்று மற்ற சூரத்தை தவிர்த்து தலைப்பிட்ட இரண்டு இமாம்கிட்ட பேர் இப்னு ஹுசைமா இமாம் இப்னு ஹிப்பான். இமாம் இப்னு ஹுசைமாம் இப்னு ஹிப்பானும் புகாரி முஸ்லீம் மாதிரி மாணவர்கள், புகாரி முஸ்லீம் மாதிரி மாணவர்கள். இமாம் புகாரி என்ன தொகுத்தார், சஹீல் புகாரி. இமாம் முஸ்லீம் என்ன தொகுத்தார், சஹி முஸ்லீம். அதே போல இமாம் இப்னு ஹுசைமா சஹீன் ஒரு புத்தகம் தொகுத்தார், சஹி இப்னு ஹுசைமா. அவரோட மாணவர் இப்னு ஹிப்பானும் சஹி இப்னு ஹிப்பான் இப்படி தொகுத்தார். இவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா இமாம் இப்னு ஹுசைமா ஒரு தடவை வீதியால் போய் கண்டிக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் என்ன நான் என்ன சொன்னாலும் எழுதுறீங்க, எதை சொன்னாலும் நீங்கள் என்ன செய்றீங்க எழுதுறீங்களே, இப்படி எழுத வேணான்றார். உடனே இமாம் இப்னு ஹிப்பான் செஞ்சார், அதையும் எழுதினார் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கிறோம், நவாதிர் நவாதிர் என்று சொல்லுவாங்க அதை, இமாம்களுடைய நவாதிர்களில் வந்து இந்த மாதிரி இப்னு ஹிப்பான் என்ன செஞ்சார், அவரோட மிகவும் முலாசமாவாக இருந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள். அதனால இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய அறிஞர். நம்ம சஹீஹ் இமாம் புகாரி முஸ்லீம் ஞாபகப்படுத்துற மாதிரி இமாம் இப்னு ஹுசைமா இப்னு ஹிப்பான் என்ன செஞ்சுக்கோங்க, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷால்லா அடுத்த வாரம் மூன்று சூறாக்களுடைய தஃப்ஸீரையும் சுருக்கமாக நாங்கள் பார்த்துட்டு அடுத்த வசன அடுத்த சூறாக்கு என்ன செஞ்சிருவோம் போயிடுவோம். ஹாதமா இந்தி வல்ல இல்மு இந்தல்லா வா கூலு கவுலி ஹாதா வா அஸ்தக்ஃபிருல்லாஹி லீ வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.